வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கார்த்தால எடுத்தோடனே எல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நியூஸ் தான். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் தேசத்தின் எக்கானமி எப்படி பாதிக்கும், உலக எக்கானமி எப்படி பாதிக்கும் தான். இந்த தேச எக்கனாமிக்ஸையும் உலக எக்கனாமிக்ஸையும் படுத்துறது கடைசியில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டையும் படுத்தும். ஏன் படுத்தும்னா, கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் அடிபடும். கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் அடிபட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர்னிங்ஸ் குறையும். ஏர்னிங்ஸ் குறைஞ்சால் ஸ்டாக் மார்க்கெட் விலை குறையும். இதுதான் நடக்கிறது. என்னெல்லாம் இன்றைக்கி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்த்துடலாம். முதல் பாயிண்ட்டு வந்து ரூபா சரிஞ்சிட்ருக்குது, 79 கிட்டே வந்துடுச்சு, கூடிய சீக்கிரம் 80 போயிடுங்கிறாங்க. இதனால் என்ன லாபம்? ஒரு பெரிய அறிஞர் வந்து 80 போனால் பரவாயில்லை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். சார், 80 போனால் பரவாயில்லை, ஆனால் இப்போ 80 ஆனால் என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். இந்தியா ஒரு எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி கிடையாது, அதனால் எக்ஸ்போர்ட் பெருசாக இதனால் க்ரோ ஆகாது. ஷார்ட் டேர்மில் என்ன ஆகும்னா, கச்சா எண்ணெய் விலை இன்னும் ஜாஸ்தியாகும். ஆல்ரெடி ஆயில் கம்பெனியெலாம் நட்டத்தில் இருக்குது. ப்ரைவேட் ஆயில் கம்பெனி பங்கில் போடுற பெட்ரோல் இல்லை. ஆல்ரெடி அந்த மேக்கப் பண்ணுறதுக்கு நேஷ்னலைஸ் பிஎஸ்யூவோட பப்ளிக் செக்டர்லாம் வந்து இன்னும் சப்ளையை ஏற்றுற மாதிரி எனக்கு தெரியல. ஒன்று, அதனால் பெட்ரோல் விலை டீசல் விலை ஏற்ற மாதிரி ஒரு சமயத்தை வரும், இல்லாட்டா வரியை குறைக்கணும். இது ஒரு ஸ்ட்ரெயிட் எஃபெக்ட்டு. ரெண்டாவது, நம்ம பாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில்லாம் இப்போ கொஞ்சம் லேசாக விலை குறைஞ்சிது, ரூபா விலை இறங்கினத்துனால திரும்பி அந்த விலை ஏறும். மூணாவது, நம்ம இந்த பருப்பு வகையறாக நம்ம இந்தியாவிலேயே நம்ம தயாரிக்கிறதில்ல, வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் சில இடத்துல மான்சூன் நார்மலாக இல்லை, அதனால் பருப்பு வகையறால ப்ராப்ளம் இருக்குதுன்னு செய்தி வந்திருக்கு. அதனால் பருப்பு வைக்கிறதால ப்ராப்ளம் வர்றதுனால நம்ம இன்னும் ஜாஸ்தி இம்போர்ட் பண்ணணும். ரூபா வேல்யூ கம்மியாகிறதுனால பருப்பு வகையறா விலை இறங்கும். ஸோ ரூபா இறங்கினத்துனால என்னெல்லாம் போகுது, பெட்ரோல் டீசல் விலை எஃபெக்ட் ஆகும், தங்கம் விலை எஃபெக்ட் ஆகும், பருப்பு வகையறா விலை எஃபெக்ட் ஆகும், நீங்கள் சமையல் எண்ணெய் விலை எஃபெக்ட் ஆகும். இதனால் விலைவாசி ஏறும், கேஸ் விலை ஏறும். இதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் இம்போர்ட் பண்ண பண்ண ப்ராடக்ட் இந்த விலை ஏறும், பெரிய ப்ராப்ளம் ஆகும். இது வந்து விலைவாசியை ஏற்றும். அதனால் ரூபாவை ஒரு அளவுக்கு மேலே நம்ம விட முடியாது. ஆனால் கண்டினியூஸாக எஃப்ஐஐ விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஆர்பிஐ $10 பில்லியன் மேலே போன வாரம் கொடுத்துட்டாங்க. ஆர்பிஐட்டில் வந்து ரிசர்வ்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே சமயத்தில் இந்தியன் கம்பெனி வெளிநாட்டில் கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் நம்ம டாலரில் திரும்பி செலுத்துகிறோம். அந்த கம்பெனிங்க நீங்கள் ரூபாவாக கொடுத்தா டாலராக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ. இதுதான் ஒரு முதல்ல ரூபாவான இம்பேக்ட். ரெண்டாவது இம்பேக்ட் நான் பேச வந்தது இந்தியன் கம்பெனிஸோட இம்பேக்ட். இந்தியன் கம்பெனியில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஆரம்பிச்சிது, இன்றைக்கி கடைசி மீட்டிங்கு, நாளைக்கு காலத்தால் இன்னும் அப்டேட்ஸ் தரேன். ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பன்னீர், சோளம் இது மாதிரி மாஸ் கன்சம்ஷன் ப்ராடக்ட்டுக்கு இருந்த ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனை கேன்சல் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. லோவர் ரேட்டில் இருக்கிற ஜிஎஸ்டி எல்லாம் ஹையர் ரேட்டுக்கு கொண்டு போகிற போகிறாங்க. ஓவராலாக ஜிஎஸ்டி வேல்யூ ஏறப்போகுது. ஜிஎஸ்டி வேல்யூ ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி இன்னும் ஏறும். அப்போ வந்து தின்பண்டங்கள், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸு, துணி இது எல்லாத்தோட விலையும் ஏறும். இந்த ஏற்றம் வந்து மக்களால் தாங்க முடியாது. ஆல்ரெடி பல தர எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, டூ வீலர் சேல்ஸை நீங்கள் ப்ராக்ஸியாக வச்சிங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் வந்து டூ வீலர் சேல்ஸ் டிக்ளைன் ஆகிருக்கு. இந்த டூ வீலர் சேல்ஸ் எல்லாம் டிக்ளைன் ஆகிறச்ச நம்மளது வந்து வெரி கிளியர் இண்டிகேட்டர், ரூரல் இந்தியாவில் வந்து பணம் இல்லை, பணப்பழக்கம் இல்லைன்னு. நீங்கள் ஜிஎஸ்டியை ஏற்றினா கன்சம்ஷன் குறையும், கன்சம்ஷன் குறைஞ்சா கம்பெனியோட லாபம் குறையும், லாபம் குறைஞ்சா ப்ராஃபிட்ஸ் குறையும். மூணாவது பெரிய ஃபேக்டர் நான் சொல்ல வேண்டியது, ஆர்பிஐயில் மைக்கேல் பாத்ரான்னு இருக்கிற ரிசர்வ் பேங்க் கவர்னர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம ஏற்றணுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி ஏற்றினா போகாது, பல மடங்கு ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஸோ 2-3 இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வரும். அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா மினிமம் 1-1.5% இங்கேருந்து ஏற்றுவோங்கிறாங்க. அப்படின்னா இந்தியாவில் கடன் வாங்கினவங்களுக்கும் ப்ரெஷர் ஏறும், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஏறும், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஏறினா ப்ராஃபிட் குறையும், ப்ராஃபிட் குறைஞ்சா திரும்பி இபிஎஸ் குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கிராவிட்டி மாதிரி.
ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஏற ஸ்டாக் ப்ரைஸஸ் விழும். இது வாரன் பஃபெட் மற்றவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறப்போகுது. 1, 2, 3 4வது இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னென்னா, எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் போய் இன்றைக்கி ஆர்பிஐ காலில் விழுந்திருக்காங்க. ஆர்பிஐ காலில் விழுந்து என்ன சொல்லியிருக்காங்க சார், அம்மையார் சொன்னாங்கிறதுனால தான் நாங்கள் கவர்மெண்ட் பாண்டெல்லாம் வாங்கியிருக்கிறோம். இந்த கவர்மெண்ட் பாண்டு இப்போ நாங்கள் சீப்பாக கடன் கொடுத்துட்டோங்க அம்மையாருக்கு. இப்போ ரேட்டு 6%லேருந்து 7.5% ஆகிடுச்சு. நீங்கள் பாட்டுக்கு ஏற்றிட்டே போனீங்கன்னா 8.5% ஆகிடும். எங்களோட எக்ஸிஸ்டிங் பாண்டோட வேல்யூலாம் குறைஞ்சிரும். அதை நாங்கள் மார்க்கெட்டில் விற்றா எங்களுக்கு ஹெவி லாஸு. ஆனால் நீங்கள் ஒரு சட்டம் வேறு வச்சுருக்கீங்க, மார்க் டு மார்க்கெட் லாஸில் காட்டணும்னு. அப்புறம் நாங்கள் சம்பாதிச்ச பணம்லாம் இந்த நோஷனல் லாஸில் போயிடும், அதனால் நாங்கள் நட்டம் காட்டுற மாதிரி ஆகும். எங்கள் சிஏஆர் இஷ்யூ, இந்த கேபிட்டல் எக்விக்கிரிஸ் இஷ்யூலாம் அடிபடும். தயவு செஞ்சு எங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு லா பாஸ் பண்ணுங்கள், ஒரு ரூல் போடுங்க, இது மாதிரி நாங்கள் மார்க் டு மார்க்கெட் காட்ட வேண்டாம், இது ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்கிறது. இது ஆர்பிஐ ஒன்றும் பதில் சொல்லலை. பதில் சொன்னோன்னா நான் உங்களுக்கு வந்து திரும்பி அப்டேட் கொடுக்குறேன். பட் இது வந்து ஊங்காட்டிக்கு. ஆக்சுவலாக பிஎஸ்யூ பேங்க்ஸ்லாம் ப்ராப்ளமில் தான் இருக்கும். உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த ரீசனுக்காக தான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நாடுதலில் எங்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி, டிவிஎஸ் மோட்டார் ஷேரை வாங்கலாமா அப்படின்னு ஒருத்தர் என்னை கேட்டிருக்காரு. தயவு செஞ்சு வாங்காதீங்க, இது ஆல் டைம் ஹைக் போயிடுச்சுங்க, சூப்பராக வாங்கலாமான்னு ஒருத்தர் கேட்டார். தயவு செஞ்சு வாங்காதீங்க, ஏன்னா டிவிஎஸ் மோட்டார் வந்து நம்பர் 3 பிளேயர் இந்த இண்டஸ்ட்ரி. நம்பர் 1 ஹீரோ மோட்டார்ஸ், நம்பர் 2 வந்து நம்ம பஜாஜ், 3வது தான் இவங்க. இதில் ஹோண்டா ஸ்கூட்டர்ஸும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இவி வெஹிக்கிள்லாம் அவங்க நிறையா பண்ணுறாங்க, அதனால் வாங்கிக்கலான்னு. இந்த நெருப்பு பற்றி எரிஞ்சதுனால இவி வாங்குறதையே நிறைய பேர் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இஎம்ஐ கட்டுறது கட்டமாக இருக்குது, அதனால் டூ வீலர் வாங்குறதே நிறுத்தியிருக்காங்க. நான் முன்னதே சொன்ன மாதிரி டூ வீலர் சேல்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ இந்த ஆல் டைம் ஹையில் வாங்கினீங்கன்னா பெரிய நஷ்டம் வரும். ஷார்ட் டேர்மில் அடுத்த 5 வருஷத்துக்கு நிச்சயமாக லாஸ்டில் இருக்கும். உங்களுக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் வாங்கணும்னா மார்க்கெட் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறச்சா டிவிஎஸ் மோட்டார்ஸ் கரெக்டாகும். அந்த சமயத்தில் இறங்க வாங்குங்க. யாராவது சொன்னாங்கிறதுக்காக இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸ் வாங்காதீங்க. பஜாஜ் ஆட்டோ கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு மச் ஹையர் ப்ரைஸ், 4000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸில் நாங்கள் ஸ்டாக்கை திரும்பி வாங்குகிறோன்னு சொல்லியிருக்காங்க, 2500 கோடிக்கு. ஸோ அதே மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணலை. ஸோ பஜாஜ் ஆட்டோ சரி, ஹீரோ மோட்டார் கார்ப் சரி, டிவிஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த ஸ்டாக்ஸை தொடாதீங்க. இதோட டெஃபினட்டாக சீப்பராக கிடைக்கும். ஆட்டோ ஸ்டாக்ஸை தயவு செஞ்சு தொடாதீங்க. பப்ளிக் செக்டர் பேங்க் ஸ்டாக்ஸை தொடாதீங்க. அடுத்தது ப்ரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸு, ஏயூ பேங்க்கு, அதெல்லாம் ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூடாக இருந்தது. இன்றைக்கி காலத்தால் மார்க்கெட் திறந்தோன்னே விழுந்திருக்கு. எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக விற்றுக்கிட்டே இருப்பான். இன்னும் அவங்கள்ட்ட 18-20% ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அவங்கள்ட்ட இருக்குது, விற்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதனால் ஸ்டாக்கு வந்து எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் கிளியராக டவுன்வர்ட் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த பீரியட்லன்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி டிஃபன் காஃபி ஸ்டாக்கில் வாங்கலாம், டிஃபன் காஃபி லெவலில் வாங்கலாம். இன்றைக்கி நிலைமையை பார்க்கும்போது ஐடி இண்டெக்ஸ் விழுந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ண லெவல் 40% ஏறிட்டு திரும்பி நான் சொன்ன லெவலுக்கு கீழே கொஞ்சம் கட்டை இருக்குது. தைரியமாக வாங்கணுன்னா ஐடி இண்டெக்ஸ் வாங்குங்க, இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்காதீங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்கணுன்னா டெக் மஹிந்திராவை 1000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்குங்க. ஐடி இண்டெக்ஸை டெஃபினட்டாக வாங்கலாம், ஏன்னா மார்க்கெட் வந்து அவங்களுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்கும். ஆனால் அதே கொஞ்சம் கீழே விழும், ஏன்னா அமெரிக்காவில் ரிசெஷன் வரதுனால அது கீழே விழும். அதை கொஞ்சம் நீங்கள் சிப் பண்ணலாம். தட் இஸ் ரெகுலராக 50, 100 அப்படின்னு, தட் இஸ் 50 லாட்டு, 1000 ரூபா, 500 ரூபா நீங்கள் வாங்கிட்டே போகலாம். இதை தவிர மார்க்கெட்டில் ஒன்றும் பாசிட்டிவாக தெரியாது. டு சம் அப், நிறைய ஹெட்வின்ஸ் இருக்குது, மேக்ரோ எக்கனாமிக் ஹெட்வின்ஸ் இருக்குது, ஆபத்து. ப்ரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸ் தான் நீ காத்தால் விழுந்திருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஏக்கலவ்யா காப்பாத்துன்னு ஒரு படத்து ட்ராமாவில் வர மாதிரி ஓடி போய்
ரிசர்வ் பேங்க் முன்னாடி சக்தி எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டாங்க. மூணாவது ஆட்டோ ஸ்டாக்ஸை பற்றி போகாதீங்க, இப்போ ரூமர்ஸை நம்பாதீங்க, இந்த ஃபால்ஸ் பையிங் சிக்னலில் வாங்காதீங்க, வாங்காததாக இருந்தால் ஐடி வாங்குங்க, டெக் மஹிந்திரா வாங்குங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர், ஹோசூர், தஞ்சாவூருக்கு அப்புறம் மதுரையில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஜூலை 9ஆம் தேதி இந்த வாட்டி 5 மணிக்கே இவெண்ட் ஆரம்பிக்கிறோம், சாட்டர்டே அன்னைக்கு. அதனால் வந்து பாருங்கள். வென்யூ ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, என் டீம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. கீழே வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து மதுரையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மணிபேஜ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.